ஸ்ரீ பகவத் ஐயாவின் பொன்மொழிகள். சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானம் அடைந்து விட முடியும். விளக்கம்: மனதை சீரமைக்க எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள சில வினாடிகள் போதுமல்லவா? ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. ஞானமடைதல் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலை. முயற்சியின் விளைவாக ஏற்படக்கூடியதன்று விடுதலை. ஞானம் என்பதை கருத்து அளவில் புரிந்து கொண்டால் போதும். ஞானம் என்பதை புத்திபூர்வமாக புரிந்து கொண்டால் போதும். உணர்வில்லாமல் நம்மால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஞானம் என்பதை புரிந்து கொண்ட நிலையில் மனதே மனதை எதிர்த்து போராடும் தேவையற்ற போராட்டம் நின்றுவிடும். அடிமனதின் இயல்புக்கு ஏற்ற உணர்வுகளே வெளிப்படுகின்றன. ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளின் அடிப்படையிலேயே நம்முடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை என்பதனை அனுமானிக்க முடியும். வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நமது அடிமனம். உணர் மனம் என்பது இயங்கும் மனம், அடிமனம் என்பது இயங்கா மனம். ஆழ்மனம் என்பது இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கும் ஒரு ஆழமான பகுதி. நமது மனதின் ஆழ்நிலையில் இது இடம்பெற்றுள்ளது. எதையெல்லாம் நாம் வெளிப்படையாக உணர்ந்து அனுபவிக்கின்றோமோ அதுவே உணர்வு அல்லது உணர் மனம். நமது உணர்வாலும் அடிமனதாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த ஆழ்மனது தனது அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தி தீர்த்து வைக்கிறது. நம்மால் உணரக்கூடியது உணர் மனம் ஒன்றினை மட்டுமே. மனதால் புரிந்து கொள்கிறோம், உடலால் உணர்கிறோம். நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடலின் உள்ளுறுப்புகளிலும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த ரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளையும் அறிகின்றோம். ஞானம் வேறு, அனுபவம் வேறு. ஞானம் வந்தால் வந்ததுதான், ஒருபோதும் மறைந்திடாது. சூழ்நிலையின் தன்மைக்கு ஏற்ப இயங்குவதுதான் மனதின் இயல்பு.
நாம் எதையாவது உணர்ந்திட வேண்டுமென்றால் அதனை நாம் நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும்.